Hello all, welcome to this video. So today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்டியூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்டியூசர் அப்படின்றது என்னன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் ட்ரான்ஸ்டியூசர். ஸோ நம்மளோட டே டு டே அப்ளிகேஷனில் எல்லாமே நம்ம வந்து ட்ரான்ஸ்டியூசர்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவோம், நம்ம டெலஃபோன்ஸ், நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ்ஸு, மெடிக்கல் அப்பரேட்டஸும். ஸோ நம்ம மெடிக்கல் சைடில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெஷரு, டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்ம அனதர் ஃபார்மாக நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியுது. ஸோ ஒரு ப்ரெஷர்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், அது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சென்சார் அண்ட் ட்ரான்ஸ்டியூசர் ஒர்க் தான். ஒன் ஃபார்ம் ஆஃப் அது டேரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அனதர் ஃபார்மை நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு வந்து நீங்கள் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எனக்கு ஹீட் ஆகணும், பாயில் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் இன்புட்டாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டிகிரி எனக்கு ஹீட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த வோல்டேஜ் இந்த லெவல் மட்டும் எனக்கு வந்து சப்ளை இருக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து ஹீட் ஆகும். அங்கே வந்து எனக்கு ப்ராசஸ் கண்ட்ரோல் தேவை. ஸோ வந்து நமக்கு கொடுக்குற ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு பண்ணிக்கிறோன்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல்க்காகவும் மெஷர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்காகவும்லாம் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்யூசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இது பேசிக் தான். கம்மிங் வீடியோவில் இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்யூசர் எலமெண்ட்னு பார்க்கும்போது ரெண்டு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம், சென்சிங் எலமெண்ட், இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்டெக்ஷன் எலமெண்ட். ஸோ சென்சிங் எலமெண்ட் வந்து அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டெம்பரேச்சர், எனி திங், அது வந்து உங்களுக்கு ஹீட்டு, ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் சென்ஸ் பண்ணக்கூடியது சென்சிங் எலமெண்ட்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்டெக்ஷன்ன்றது கன்வர்ஷன், அனதர் ஃபார்ம் ஆஃப் கன்வெர்ட் பண்ணுறத வந்து ட்ரான்ஸ்டெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ட்ரான்ஸ்டியூசரும் சென்சாரும் ஒன்றா அப்படின்னா ட்ரான்ஸ்டியூசர் ஆஸ் அ சென்சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் வந்துட்டு சென்சார்ன்றது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி வந்து சென்ஸ் பண்ண மட்டும் தான் செய்யும். பட் ஹியர் ட்ரான்ஸ்டியூசர்ன்றது கன்வெர்ட் பண்ணும், அனதர் ஃபார்ம் ஆஃப் கன்வெர்ட் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்டியூசரில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்டியூசர், எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்டியூசர். எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்டியூசர் தான் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கிறது. அதில் ஒரு கேட்டகரி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறது தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர். ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு இருக்குது, தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர். அதாவது ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹீட் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்டியூசரை பற்றி தான் நம்ம வந்து டெப்த்தாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் என்னென்னா தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர். ஸோ இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்டியூசர்னு சொல்லணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கன்வெர்ட்ஸ் தெர்மல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இது வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகலாம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்டியூசர்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து மெயினாக இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா தெர்மோ கப்பிள்ஸ் அப்படின்றதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தெர்மோ கப்பிள்லாம் என்னென்னு பார்க்கலாம், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இதை பற்றிலாம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ தெர்மோ கப்பிள் அப்படின்றது என்னென்னா ரெண்டு டிஸ்சிமிலரான மெட்டல்ஸ், நான் கர்சர் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து எனக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் குரோமியம், கீழே வந்து நிக்கல் அலுமினியம், இந்த மாதிரி ரெண்டு டிஸ்சிமிலர் டிஃப்ரெண்ட்டான மெட்டல்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஹியர் வந்து உங்களுக்கு வேறு டெம்பரேச்சர் இருக்கும் இந்த எண்டில், இந்த இதுவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லணும்னா தெர்மோ கப்பிள்ன்றது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெட்டலை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோ கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்யூசரில் உங்களுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் தான் வந்து மெயின் ரோல் இங்கே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சீபேக் எஃபெக்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஒர்க்கிங் இருக்க போது. ஸோ பிஃபோர் நம்ம ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதுமே ஜஸ்ட் சீபேக் எஃபெக்ட்னா என்ன, பெல்டியர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சீபேக் எஃபெக்ட், சீபேக் எஃபெக்ட்ன்றது என்னதுன்னா ஒரு ரெண்டு அந்த பிங்க் கலர் ரெப்ரசன்ட் காப்பர், ஓகேங்களா, ஒரு மெட்டல், அயன்ன்றது ஒரு மெட்டல், ஓகேவா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெட்டலை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெட்டலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டில் உங்களுக்கு ஹாட் ஜங்ஷனாக இருக்கும், கோல்ட் ஜங்ஷனாக இருக்கும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு சோலார் ரேடியேஷனை மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த சைடை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சன் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகாது. இந்த பக்கம் நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் என்னோடய டெம்பரேச்சர். ஸோ இந்த பக்கம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்னென்னு சொல்கிறேன்னா கோல்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சன் ரேடியேஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறேன்னா ஹாட் ஜங்ஷன் சொல்கிறேன், இதை கோல்டு ஜங்ஷன். ஸோ பெல்டியர் சாரி சீபெக் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா சீபெக்ன்ற பர்சன் அவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிற ஒரு இது தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெட்டல்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், இங்கே ஹியர் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த சைடு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக இருக்கும் போது எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரம் காப்பர்லேருந்து அயன் இந்த மாதிரி எனக்கு டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ சீபெக் அப்படின்றவர் என்ன சொல்லுனா ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதை தான் என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பெல்டியர் எஃபெக்ட். இது வந்து கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்டாக இருக்கும். ஸோ ஹியர் வந்து நம்ம ஹாட் ஜங்ஷன் கோல்டு ஜங்ஷன் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது, அதை தவிர எல்லாமே சேம். உங்களுக்கு வந்து அதே மாதிரி ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸ் இருக்க போது அந்த ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை கொடுக்குறேன். ஸோ சப்ளைனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஜஸ்ட் எனர்ஜைஸ் பண்ணுறது. நம்ம ஸ்விட்ச் போட்டோன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஹியர் நான் சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு நான் சப்ளை கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னா எனக்கு கரண்ட் ஃப்ளோ காப்பர்லேருந்து அயன் அண்ட் அயன் டு காப்பர் இந்த மாதிரி எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காப்பர்லேருந்து அயன் இந்த ஜங்ஷனில் என்னோட எனக்கு வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஹாட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அயன்லேருந்து எனக்கு காப்பர் மூவ் ஆகும்போது ஹீட் வந்து எனக்கு லிபரேட் ஆகுது. ஸோ ஹீட் அதாவது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஜஸ்ட் ரிவர்சபிளாக இருக்குது நம்ம பார்த்து சீபெக் எஃபெக்ட்டுக்கும் இதுக்கும். ஸோ இந்த இந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு. இது வந்து பெல்டியர்ன்ற பர்சன் வந்து டிஸ்கவர் பண்ண ஒரு விஷயம் சரிங்களா. சேம் திங் தான், ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸு அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும் போது உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா அது சீபெக் எஃபெக்ட். அதே ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸ்க்கு நம்ம சப்ளை எக்ஸ்டர்னலாக நீங்கள் சப்ளை கொடுக்கும் போது கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த கரண்ட் ஃப்ளோனால் ஒரு ரெண்டில் உங்களுக்கு ஹாட் ஜங்ஷனாகவும் அனதர் ரெண்டில் கோல்டு ஜங்ஷனாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் தான் வந்து நம்ம தேர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்யூசரில் மெயின் ரோலாக இருக்க போது. அதுவும் சீபெக் எஃபெக்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ஒர்க்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்காக இருக்க போது சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் தேர்மோ கப்பிள். ஸோ தேர்மோ கப்பிள்னா நான் என்னென்னு சொன்னேன்னா ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக இருக்க போது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்யூசர் ஒர்க்கிங். அதை பற்றி தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எடுத்துக்கிறேன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெட்டல் ஓகேங்களா, பிங்க். அது எந்த மெட்டலாகவும் இருக்கலாம். ஸோ இது ஒரு மெட்டல், க்ரீன் கலர் வந்து ஒரு மெட்டலாக இருக்க போது அகெயின் நான் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் சன் சோலார் ரேடியேஷனை வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன் சரிங்களா. எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் தான், சோலார் ரேடியேஷனை வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது வந்து சன் ரேடியேஷன் படாத மாதிரி நான் க்ளோஸாக வைக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைட் கோல்டு ஜங்ஷன். ஸோ இதை என்னென்னு சொல்லலாம், ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் அப்படின்றதும் சொல்லலாம் நீங்கள் சரிங்களா. ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கான்ஸ்டண்ட்டாக. ஏன்னா எனக்கு க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் தான் எனக்கு மெயின் ஆகும். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சோலார் ரேடியேஷன் அக்கர் ஆக போகுது. ஸோ சோலார் ரேடியேஷன் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோலார் ரேடியேஷன் எனக்கு அக்கர் ஆகிற சைட். ஸோ ஹீட் எனக்கு வந்து இந்த சைடு வந்து எனக்கு ஹாட்டாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னா இந்த சைடு இதுதான் நம்ம வந்து சோலார் ரேடியேஷன் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மெஷரிங் சைடு அப்படின்னு சொல்லலாம், மெஷரிங் ஜங்ஷன் ஒரு மெஷரிங் சைடு அந்த மாதிரி சொல்லலாம். இந்த சைடு ஹாட் ஜங்ஷனாக இருக்கும், இந்த சைடு வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கோல்டு ஜங்ஷனாக இருக்கும். ஸோ நமக்கு சீபெக் எஃபெக்ட் படி என்னென்னு தெரியும், ஒரு ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருந்தது அப்படின்னா எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல எனக்கு சன் ரேடியேஷன் எவ்வளோ படுதோ எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ஹீட்டுக்கு ஈக்குவலண்ட்டான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து வோல்ட்டோ ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறோம். ஈக்குவலண்ட்டாக நமக்கு எவ்வளோ ஹீட் இருக்கோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான
எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதே தான் இந்த டயக்ராம் பாருங்கள், அதே டிஃப்ரெண்ட்டான மெட்டல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹாட் ஜங்ஷன், இது கோல்ட் ஜங்ஷன். இதுக்கு அக்ராஸாக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு வந்து வோல்டேஜாக எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இந்த இடத்துல ஹீட் அக்கர் ஆகும்போது எனக்கு என்ன ஆக போகுது, ஆப்வியஸாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் வந்து இங்கே அம்மீட்டரோ ஆர் வோல்ட் மீட்டரோ யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ அம்மீட்டர் கனெக்ட் பண்ணால் கரண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணிக்கலாம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது ஆப்வியஸாக எனக்கு இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்க போது, அதுதான் சீபேக் எஃபெக்டில் பார்த்தோம். ஸோ கரண்ட் ஃப்ளோ, இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்குதோ அந்த கரண்ட்டை ஃப்ளோவை வந்து மெஷர் பண்ணுறது நம்மளோட அம்மீட்டர் ஆர் ஏதோ ஒரு மீட்டர், ஓகேங்களா. ஸோ அம்மீட்டர்னால் நமக்கு வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இதில் அக்கர் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மெஷர் பண்ணுறோம். இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர். ஒரு சிம்பிளான விஷயந்தான், வெறும் சீபேக் எஃபெக்ட் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நமக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் நம்ம எப்படி இங்கே மெஷர் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்டியூசர் மூலமாக, அதுக்கு ஈக்குவலண்ட்டான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒயர் டைப்ஸ் ஆஃப் டிசிமிலர் மெட்டல்ஸ் இருக்கா, ஒரு ஒயர்ஸ் ஆர் மெட்டல்ஸ்னு எடுத்துக்கா. ஸோ இதை என்னென்னு பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ட்விஸ்டடாகவும் நல்லா வெல்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு சைடுமே, இந்த ரெண்டு எண்டுமே, இந்த எண்டும் இந்த எண்டுமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் வெல் பண்ணியிருப்பாங்க. அதில் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்விஸ்டட் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் வந்து பட் வெல்ட். ஸோ ட்விஸ்டட் மெத்தட்ன்றது அகெயின் ரெண்டு ஜாயிண்ட் இருக்குன்னா நிறைய டேர்ன்ஸ் நல்லா உங்களுக்கு சுற்றிட்டே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லார்ஜ் சைஸ் மெஷரிங் டிவைஸ்க்காகவும் ஒரு கண்ட்ரோல் பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி லார்ஜ் லெவலில் யூஸ் பண்ணும்போது இந்த கேட்டகரி யூஸ் பண்ணுவாங்க. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பட் வெல். இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரெண்டு மெட்டல் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மெட்டலுக்கும் ரவுண்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து வெல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து பட் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமான்றது ஒன்று வந்து டெம்பரேச்சர் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இன்னும் சொல்லணும்னா அதோடய மேக்னிடியூடை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர்னு சொல்கிறது பர்டிகுலர் நமக்கு டெம்பரேச்சரை வந்து அப்ரோப்ரேட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜ். ஸோ இந்த இது சேம் திங் தான். ஸோ ஹியர் பாருங்கள், இது வந்து கேண்டில், கர்சர் மூவ் பண்ணுற பாருங்கள், இது வந்து கேண்டில். கேண்டில்னால எனக்கு இது வந்து ஹாட்டாக இருக்குது இந்த லொக்கேஷன், இது ஒரு எண்டு. ஸோ இந்த தெர்மோ கப்பல்லாம் உங்களுக்கு தெரியும், ரெண்டு டிசிமிலரான மெட்டல்ஸ், இது மேலே இருக்கிறது ஒரு மெட்டல், கீழே இருக்கிறது அனதர் மெட்டல். இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஹாட் ஜங்ஷனாக இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு கோல்ட் ஜங்ஷனாக இருக்குது, ஓகேவா. ஸோ இதை இது இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மீட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு தெரியும் ஹாட் அண்ட் கோல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அதை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்னா தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக நமக்கு ஹீட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணிடுறோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வெறும் காப்பர் அண்ட் நிக்கல் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. ஸோ ஹியர் வந்து நிறைய பிளாட்டினம், ரோடியம், பிளாட்டினம், காப்பர் கான்ஸ்டன்டன், குரோமல் கான்ஸ்டன்டன், இந்த மாதிரி வேறு வேறு மெட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பொறுத்து தான் நம்மளோட மேக்னிடியூட் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும், சரிங்களா. ஸோ கான்ஸ்டன்டன்ன்றது ஒன்றும் கிடையாது, அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் காப்பர் அந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள், அலாய் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒரே மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சம் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ஃபார் தெர்மோ கப்பல்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டிவைஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர் ஏ ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு மெட்டல், ஒயர் பீன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒயர், சரிங்களா. ஸோ இது ரெண்டத்தையுமே வந்து வெல் பண்ணியிருக்காங்க, இது வந்து மெஷரிங் ஜங்ஷன். ஸோ இதை சுற்றி உங்களுக்கு என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது மாதிரி வந்து உங்களுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலான இமேஜ் ஃபார் தெர்மோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோ பைல். தெர்மோ பைலுன்றது ஒன்றுமே இல்லை, நமக்கு ரெண்டு டிசிமிலர் மெட்டல்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தெர்மோ கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் தெர்மோ கப்பல்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது பேர் தெர்மோ பைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா
இந்த லைட் ஷேட் வந்து ஒரு மெட்டல், டார்க் ஷேட் வந்து அனதர் மெட்டல். இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதை தேர்மோ கப்பல்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காங்களே, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா தெர்மோபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜ் சைஸில் உங்களுக்கு வந்து வேறு அதிகமான டெம்பரேச்சர்லாம் மெஷர் பண்ணும்போது, இல்லை வேறு லொக்கேஷன்லலாம் உங்களுக்கு மெஷர் பண்ணும்போதோ, இல்லை வந்து கண்ட்ரோல் ப்ராசஸிங்காகவோ இந்த மாதிரி தெர்மோபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதாவது பவரும் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரேடியேஷன் சென்சர்ஸ், கேஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எக்ஸ்பென்ஸும் கம்மியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஜஸ்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்க போகுது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஸோ இது வந்து யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிகிரி, அரவுண்ட் -200°C 2200°C வரைக்கும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் ஏபிள் டு மெஷர் பட் வந்து அக்யூரசி வந்து ரொம்ப உங்களுக்கு ஹை லெவலில் இருக்காது, ஜஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தென் தெர்மோகப்பிள் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு எரர்ஸ் அக்கராக நிறைய சான்சஸ் இருக்கா, ஸோ ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹோப் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கிளாஸில் குரூப்பில் கேளுங்கள், இல்லை ப்ரைவேட் சேனல்னாலும் கேளுங்கள். வி வில் கிளியர் அவர் டவுட்ஸ் அண்ட் வி வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.